ஹாய் கிட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்ட் பைலட் சேனலில் கிட்ஸுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ, அதாவது டோரிமான் அண்ட் ஷின்ஷன் ட்ராயிங் டியூட்டோரியல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? கிட்ஸ், இந்த மாதிரி கார்ட்டூன் ட்ராயிங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. ட்ராயிங்கை பார்த்து பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால ட்ராயிங் வந்து டைரெக்டாக மார்க்கரில் வரைகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்லைன் வரைஞ்சிட்டு அப்புறம் நீங்கள் கலர்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கலர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் கூட நீங்கள் அவுட்லைன் கொடுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நான் மார்க்கருங்கிறனால டைரெக்டாக அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கலர்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா மார்க்கர் வந்து மோஸ்ட்லி மிக்ஸ் ஆகாது, அது சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். அதனால் வந்து நம்ம கலர்ஸ் கொடுக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் வராது. பட் ஆனால் நீங்கள் ஸ்கெட்சில் வரையும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க, கலர்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுங்க. ஏன்னா ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா சில டைம் மிக்ஸ் ஆகும், ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ளூ கலர் நான் கொடுக்குறேன் பாருங்கள், எதுவுமே மிக்ஸ் ஆகல பாரு, மார்க்கர்லாம் எதுவும் மிக்ஸ் ஆகாதுங்க. ஸோ அதனால் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் ஷேடிங் வேணுமோ, இப்போ ப்ளூ கலர் டோரிமான் வந்து ப்ளூ கலரில் வரைஞ்சிட்டு பாதி வந்து டார்க் ப்ளூ வரைஞ்சிடலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்பேஸ் விட்டுருங்க, விட்டுட்டு அதுக்கு டார்க் ப்ளூ கொடுத்துக்கலாம். இப்போ மற்றதெல்லாம் ஃபில்லிங் தான், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் தான், நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வந்துடலாம். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆல்கஹால் மார்க்கர்ஸ், ஸோ அதனால் கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஸ்கெட்சில் வரையலாம், ஈவன் கலர் பென்சில்ஸை கூட வரையலாம், இல்லை வாட்டர் கலரில் கூட வரையலாம். ஸோ அது ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு கரெக்டாக இமேஜ் வந்து வரைய தெரிஞ்சால் போதும், கரெக்டாக வரைய தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன கலர்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அப்புறம் முடிஞ்சளவுக்கு ஷேடோஸ் கொடுங்க. ஷேடோஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி அந்த 3D எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் டோரிமானோட ஃபைனல் அவுட்புட். நம்ம இப்போ ஷின்ஷன் பார்க்கலாமா? ஷின்ஷனை ஆஸ் யூஷுவல் நீங்கள் அதே மாதிரி அவுட்லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. எப்போவுமே கிட்ஸ் வரையும் போது நீங்கள் அந்த இமேஜை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கணும், பக்கத்துலேயே வச்சுட்டு ஒன் பை ஒன் அதை பார்த்து கரெக்டாக அதை அப்படியே காப்பி பண்ணிகிட்டே வரணும். அப்படி உங்களுக்கு இமேஜ் ரொம்ப டஃப்பாக தெரிஞ்சதுன்னா நான் இதில் அந்த கிரிட் மெத்தட் எப்படி வரையணும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கிறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வரையலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இமேஜை பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா பொறுமையாக வரையணும். ஏன்னா இதுக்கெல்லாம் பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷின்ஷன் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, அதனால் நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷீரோவோட ட்ராயிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, எல்லாமே ஜஸ்ட் லைன் ட்ராயிங் மாதிரி தான். அதனால் நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிவிட்டு அழகாக ஃபில் பண்ணிடலாம் கலர்ஸ் வச்சு. ஸோ பார்க்குறக்கு அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபேஸ் எப்பயுமே அந்த ஒரு மாதிரி லைட் ஆரஞ்ச் ஷேடு, அந்த எல்லோ ஷேடு அந்த மாதிரியே பண்ணுங்கள். ஷின்ஷனோட ரெட் டிஷர்ட்டையும் எல்லோ ட்ராயரையும் அழகாக ஃபில் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஸோ கிட்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது கார்ட்டூன் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.